இஸ்லாமியின் சிறுபான்மை எதன் சொன்னது? யாரா சொல்றது உங்களுக்கு? யாரா அதெல்லாம் கத்து கொடுக்கிறது? யாரா? நான் என்னடா சிறுபான்மை, நீ பெரிய பெரும்பான்மை புடிங்கி. நீனு எச்சி ராஜாலாம் பெரும்பான்மைன்னு தமிழ்நாட்டுக்குள்ள பேசுவது எவ்வளவு வேடிக்கையாக? ஒரே ஒரு வீடு இருக்கு எங்க ஊர் காரக்குடியில. கருணாநிதியின் சொந்தக்காரர்களை என்னங்க, மொத்தமா 300 வீடு இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. ஆனால் அவரும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. இப்படி நம்பி நம்பி நாசமாய் போய் நாட்டை வித்து திருத்தீங்க. எங்களுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க இன்னுமே ஒரு 10 தேர்தல் எங்களை தோக்குறீங்களா? போட்டி போடுவோம். இந்த இந்திக்காரங்கிட்ட நாங்க அடிமையா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்காரன்ட்டே இருந்து தொலைச்சிருக்கலாம். நாங்க இங்கிலீஷ்கார எங்க ஆளும் போது இங்கிலீஷை எல்லோரும் படித்தாக வேண்டும் என்று எங்களை கட்டாயப்படுத்தல. இங்கிலீஷ் படிக்கல சுட்டுவிடுவேன், கிறிஸ்தவராக தூக்க தொங்கவிட்டுவேன். யாரையும் சொல்லல. மணிக்கணக்காக பேசி விட்டு இறங்கும் போது சீமான் நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு, எவ்வளவு கொடுப்ப? விடுதலை பெற்ற இந்தியா இது மோடி போராடி பெற்றதல்ல, அமித்ஷா போராடி பெற்ற விடுதலை அல்ல. எங்கள் பாட்டனும் தாத்தனும் எங்கள் மூதாதையரும் தூக்கில் தொங்கி ரத்தம் சிந்தி செக்கெழுத்து சிறைப்பட்டு போராடி வாங்கிய விடுதலை. இந்தியா எதிர்ப்பான், நீட்டா எதிர்ப்பான், ஜிஎஸ்டியா எதிர்ப்பான், பணம் மதிப்பிழப்பா எதிர்ப்பான், நீச்சுடமா எதிர்ப்பான், மீட்டேனா எதிர்ப்பான். ஏன் அவன் ஒருத்தன் தான்டா இருக்கிறான், மான ரோசத்தோட சூடு சொல்றையோட நீ இருந்தான். அவன் போராடுவான். தெலுங்கா போராட மாட்டார்கள், பாதிக்கு மேல் அவர்களுக்கு சொற்கள் இல்லை. கேரளாவில் 40 விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்லை. எனக்கு காவல் நிலையம் இருக்கு, அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை மலையாளத்தில் எழுதி வைக்கணும். அது அந்த காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்ன காவல் நிலையம் இருக்கு, அதுக்கு மலையாளத்தில் சொல்றேன், அதுதான் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற. எல்லா ஊர்லயும் இது மைக் தான், எனக்கு தான் இது ஒளி வாங்கி. ஒரு ஒரு இன மக்கள் 5 ஆண்டு தவறு செய்யலாம், 10 ஆண்டு தவறு செய்யலாம், ஒரு 15 ஆண்டுகள் தவறு செய்யலாம், 3 முறை கூட தவறு செய்யலாம். 50 ஆண்டுகளாவா, 60 நூற்றாண்டுகளாக பிழை செய்வதா? இப்படியா? என் தம்பி உயரத்தில் கேட்ட, அம்மா யாருக்குமா போடுவ? அதிமுகவுக்கா? யார் ஜெயலலிதா? சிச்சி, அப்ப யாருக்குமா போடுவ? ரெட்டலை. எவ்வளவு அரசியல் புரிதல், அறிவு, தெளிவு! எப்படிப்பட்ட மக்கள் நம்ம மக்கள்! சூரிய உதிக்கு அவங்க வெளிச்சத்தில் வாழ்வார்கள், நாம எப்போதும் இருட்டில் தான் கிடப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும் என் அன்பிற்குரிய மக்கள். பிரதமர் மொராஜி தேசாய், பிரதமர் அடுத்த பிரதமராக, இந்த ரெண்டு பிரதமர்களும் கால் மேல காட்டுக்கு கால் மேல போட்டுக்கிற ஒரு கிழவனை, ஒரு படிக்காத கிழவனை நின்று கும்பிட்டு இருக்கான். இந்திரா காந்தி அம்மையாரும் மொராஜி தேசாயும், காமராஜுங்கிற அந்த ஒரு கிழவன் இப்படி கால் மேல கால் போட்டு இப்படி கைய பின்னாடி வச்சு சொல்லுங்க. அவன் ஆண் மகன், அவன் மான தமிழன், தம்பி எல்லாம் வலைத்தளத்துல பரப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நேர் இப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு, நம்ம மாறு பிறங்கை கட்டிக்கிட்டு அவன் நடந்து வந்துருக்காரு பக்கத்துல. அப்ப என்ன போடுறான்? நேர்மையாக உண்மையாக நம் பணியை செய்து கொண்டிருந்தா எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. பிரதமராரு பிரசிடண்டாரு, எவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நேர்மை இல்லைனா உள்ள பூச்சிக்கு, கரப்பாம்பூச்சிக்கு, எல்லாருக்கும் பயப்படும். வென்றாலும் தோற்றாலும் இரண்டையும் சமமாக கருதி களத்தில் தொடர்ந்து நிற்பவன் தான் தலைவன், அவன் தான் சரியான வீரன். வெற்றியை விட தோல்விதான் ஒரு தலைவன் மிகுந்த உற்சாகத்தோடு களத்தில் நிற்கணும். ஏன்னா தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்கான தொடக்கம் என்கிற உறுதி இருக்கணும். ஹிட்லர் கற்பிக்கிறான், நீ உன் இலக்கை நோக்கி பறந்து செல், முடியலையா ஓடு, முடியலையா நடந்து போ, முடியலையா தவந்து போ, முடியலையா உருண்டு போ, எப்படியேனும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டிருக்கிறாய் என்பதான் முக்கியம். எல்லா பறவைகளும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மலை பெய்தால் கூட்டை நோக்கி தான் ஓடும், ஆனால் கழுகு இருக்கிறதே அது மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும். நாங்கள் கூட்டை நோக்கி ஓட வந்த பறவைகள் அல்ல, மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே பறக்க வந்த கழுகுகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகள் அல்ல, இலக்கை நோக்கி பாய்கிற எரிகணைகள் நாங்கள். அடுத்து கிடந்தால் பாறைதான், நிமித்தி வைத்தால் ஏனிதாங்கிறான். நல்லா கொஞ்சம் நீ சோம்பலை உதறிப்பல், உன் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறான் என் அருமை தம்பி தங்கைகளே. என் தம்பி இமாயின் பேசியது போல அது திமுகவின் வெற்றி, இது அதிமுக பிஜேபியின் வெற்றி. நான் தமிழர் வெற்றி என்பது என் மக்களுக்கான வெற்றி. கோமா ஸ்டேஜ்ல படுத்து கிடக்குறவங்க போய் கேட்பமில்ல, எப்படி இருக்கேன்? அப்படியேதான். எந்த மாற்ற கண்ணுகள் ஒன்னும் முழிக்கல, கை கால அசைவு ஒண்ணும் இல்லை. எப்படி இருக்கு? சேம் பிளட். அவங்க ஹாடி வேலையம் பங்காளி, சேம் பிளட்.
அதேதான் பாருங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு நாலு விஷயத்த நான் சொல்லுவேன் அந்த நாளையும் நல்லா நீங்க உள்வாங்கிக்கணும் அதை நாளையும் கடைபிடிச்சுதான் நான் பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன் இதை தவறாம நீங்க ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சா நீங்க பெரிய அளவுக்கு வந்துடலாம் வாழ்க்கையில முன்னேறிடலாம் அந்த நாலு விஷயத்த நீங்க தவறாம கடைபிடிக்க ஒவ்வொருத்தரும் அந்த நாலு விஷயம் மானம் சூடு சொர்ண ரோசம் இது யாது எதுவுமே நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லைன்னா நீங்க நல்லபடியும் அப்படி மானம் ரோசம் சூடு சொர்ண எதுவும் இல்லாதான் திமுக திமுக இருந்துட்டு ஐயா இல்லாம போயிருச்சியா ஐயா புண்ணிய உறிஞ்சி நாசம் பண்ணிட்டாயா ஐயா உன்னெல்லாம் பாலவீனம் ஆகிட்டு இருக்கியா நம்ம வாழ முடியாது நம்ம பிள்ளை குட்டிய வாழ்ற பூமியாது இல்லையா தயவு செய்தியா சாமியை காப்பாத்த பிஜேபி போராடுறாயா அரசு போராடுறாயா அவங்க கூட பல பேர் போராடுறாயா உங்க பிள்ளைய நம்ம வாழ்ற பூமியை காப்பாத்த போராடுறம்யா எங்களை கவனிங்கயா கவனிங்கயான்னு கத்துறான் கண்டுக்கல இந்த குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நின்ன மக்கள்லாம் என்னானாங்கன்னு தெரியல இப்ப அதே 2000 கொடுத்தோன்னு அந்த 2000 அவன் வாங்கிட்டு 20000 தண்ணி வாங்கி குடிக்கிறது மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு தன் சிந்தனை இல்லாமல் ஒரு கட்சியை சார்ந்து இருந்து கொண்டு அது எது செய்தாலும் சரி என்று வாதிடுவதுதான் பேசப்பட்டு என்று பேசுவது என் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்றாரு தெரியுது வியாக்கியானம் வெட்டி பேச்சு திண்ணை பேச்சு அதான் சொல்றான்ல அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு நீ எதுக்கு செத்தவன்ன சொர்க்கத்துக்கு போற ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஒரு அறிஞர் எழுதுறான் யாருக்கு தெரியும் இந்த பூமி கூட இன்னொரு கிரகத்தின் நரகமா இருக்கலாம்ங்கிறான் உனக்கு தெரியாதுல்ல எத்தனையோ கிரகங்கள் இருக்குது கோள்கள் இருக்குது ஏதோ ஒரு கிரகத்தினுடைய நரகமா கூட இருக்கலாம் இல்லை சொர்க்கமா கூட இருக்கலாம் இப்ப ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கு ஒரே பாடத்திட்டம் ஒரே கல்வி நாடங்களும் அதுக்கு என்ன என்ன மாதிரி வழக்கம் தெரியுமா எல்லார் காலுக்கும் ஒரே அளவு செருப்பு மாட்டிக்க எல்லாருக்கும் ஒரே அளவு சட்டை போட்டுக்கிட்டு ரோடு இருக்கு 8 வழியில போடுறேன் 10 வழியில போடுவேன் கார் இருக்கு வேகமா கார்ல போய் எங்க போறீங்க சுடுகாட்டு தானே போறீங்க வேற எங்க போறீங்க நீ எங்க போறீங்க கார் ஓட்டுகிறவர்களை பற்றி கவலைப்படுகிற இந்த காட்சியாளர்கள் காருக்குள் இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாயியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை பதில் உண்டா சர்வ வல்லமை படைத்த ஐயா மோடி கையில் திட்ட அரிசியும் பருப்பு வந்துருமா கத்தர்காய் வெண்டைக்காய் வந்துருமா அங்க எங்க ஆத்தாள் அப்பனும் வெம்புழுதியில் வெம்பாடு பட்டு உழைக்கணும் ராஜா வளைஞ்சு குனிஞ்சு நின்று மலையில் நனைஞ்சு பனியில் நனைஞ்சு வெயில்ல காஞ்சு உடச்சு விளைய வைத்தால் தான் நீங்கள் வக்கனையாக சாப்பிடுகிற கீரை கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் பால் முட்டை வெங்காயம் தயிர் எல்லாம் அவனுக்கு ராமர் கோயில் அப்படி இருக்கணும் பாகிஸ்தான் பக்கத்து நாடா இருக்கணும் பசு மாடு இருக்கணும் இல்லைன்னா பாலிடிக்ஸ் இல்ல பசுமாடெல்லாம் திடீர்னு ஒரே நாள் நோய் வந்து செத்துருந்து இதே நிலையில் உங்கள் தலைமுறையை விட்டுட்டு போறீங்களா உங்க பிள்ளைகளுக்கு என்ன வச்சு போறீங்க குடிக்க தண்ணி வச்சிருக்கீங்களா பங்களா வச்சிருக்கீங்க கார் வச்சிருக்கீங்க சுவாசிக்க நல்ல காற்று வச்சிருக்கீங்களா இது வாழ்றதுக்கான பூமியா இருக்கா எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டு போய்விடாதீர்கள் உங்களை தயவு கூர்ந்து கேட்கிறேன்